ஹாய், நான் ஷெரிஃப். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து என்ன ஒரு ரியாலிட்டி ஷோ டான்ஸராக பார்த்துருப்பீங்க, அண்டு ஃபிலிமில் கொரியோகிராஃபி பார்த்துருப்பீங்க, அண்ட் டிவி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் வந்து வி லான்ச்ட் அ குளோபல் டான்ஸ் கவுன்சில்னு யூகேல லான்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்தியாவில் வந்து வி ஆர் கெட்டிங் இட் இங்கே அது வந்து கொண்டு வந்து அது வந்து டான்ஸ்க்கு வந்து நிறையா ஃபேவர் பண்ணுற மாதிரியும் டான்ஸஸ்க்கு நிறையா சப்போர்ட்டிவாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரியும் வி ஆர் பிளானிங். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான்ஸுக்குன்னு ஒரு மாடியூலாக இல்லை, ஒரு விஷயமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாசிக்கல் டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன், அதுக்குன்னு தியரி இருக்குது, அதுக்குன்னு சிலபஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா டான்ஸுக்கும் வெஸ்டர்ன் டான்ஸுக்கு இங்கே அதுக்குண்டான ஸ்கோப் இல்லை. ஸோ இந்தியாவில் வந்து அது ஃபஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்ணி அந்த மாதிரி எல்லாருமே சர்டிஃபைடாக இருக்கணும், எல்லாமே சர்டிஃபைடாக அதை கற்றுக்கணும், அது வந்து முறைப்படி கற்றுக்கணுன்றது முதல் நோக்கம். ரெண்டாவது வந்து நிறைய டான்ஸ் ஜாப்ஸ் வந்து அப்படியே கம்மியாகிட்டே போகுது. இனி அதாவது வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அது போக டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு வரணும். ஏன்னா அது ஹெல்த் பெனிஃபிட், அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றனால அது நிறையா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் தான் இந்த கவுன்சிலோட மோட்டிவ். ஸோ இந்த கவுன்சில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் வந்து இது மூலிமா பண்ணி இனி ஃப்யூச்சரில் வந்து ஒரு டான்ஸ் மூலிமா வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து பண்ணுறதா இருக்கும். லைக் இந்த குளோபல் டான்ஸ் கவுன்சில் மூலிமா சிலபஸ் ஃபார்மேட் பண்ணி அண்டு ஒரு ஒரு ஸ்டைலுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரகாட்டத்திலிருந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸுக்கும் நாங்கள் ப்ராப்பராக தியரி பண்ணி அந்த தியரி ஒரு பக்கமான ஒரு ஃபார்மேட் எடுத்து அதை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக டான்ஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வரோம். அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவே. இது வந்து குளோபல் டான்ஸ் கவுன்சில்ன்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் இது ஒரு ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணுறனால டான்ஸஸ்க்கும் இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி ஸோ இனியும் டான்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் எங்களோட முயற்சி. ஸோ இந்த முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிம்பான்சியோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஹிப்ஹாப் கைஸ் ஃபுல்லாக அந்த ஹாப்லேயே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து இட்ஸ் ஸ்லோலி இமிடேட்டிங் அனிமல்ஸ். லைக் நீங்கள் ஒரு மயில பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க இட்ஸ் அ டான்ஸ் ஆஃப், அண்ட் ஃப்ளெமிங்கோன்னு ஒரு பேர்ட் இருக்கு, அந்த பேர்ட் பேர்லேயே ஒரு டான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃப்ளெமிங்கோ இட்ஸ் டான்ஸ், அது வந்து ஃப்ளெமிங்கோட அந்த காலை டான்ஸ்ட்டு அந்த ஃப்ளெமிங்கோ மாதிரியே அந்த ட்ரெஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃப்ளெமிங்கோன்னு ஒரு டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ பேலே இட்ஸ் அ ஸ்வாங் டான்ஸ். லைக் ஒரு ஒரு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, வாத் இது நாரை சொல்லுவாங்களே அந்த வாக்கு, அது மாதிரி அதோட ஃபார்ம் ஆஃப் மூவ்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பேர்டு ஒரு அனிமலை கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ஃப்யூச்சரில். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்லாம் டச் பண்ணுவோம். ஒரு ஆக்சுவலாக அவ்வளோ இடத்துக்கு போகணும். நீங்கள் நடராஜர்னு நீங்கள் நம்ம ப்ரேயர் பண்ணுற காட் வந்து ஸ்டார்ட் வித் த டான்ஸ் ஃபார்ம் தான் உலகமே கிரியேட் டச்னு சொல்லணும். ஸோ எல்லாமே இட்ஸ் த ஹிஸ்ட்ரி இஸ் மோர் இன் டான்ஸ். படிக்கும்போது நிறைய ஹிஸ்ட்ரி தெரியும். Knowledge is the science. You learn a lot of things. Anything else, please? Any other question that you'd like to ask? We'd like to invite Sonal for the last part of the agenda for the whole thanks. Thank you so much for coming, Sonal. Just to add on for whatever they have said, no wonder that Sherif is the person for the GDC Global Dance Council, because I got a comment from a mother